சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். டிசம்பர் 2020 இதோடைய டீட்டெயில் ப்ரிடிக்ஷன்ஸ் தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். ஹாரோஸ்கோப் சார்ட்டில் டீட்டெயிலாக ஒரு ஒரு பிளானட் எந்தெந்த டேட்டில் ட்ரான்ஸிட் ஆகுது, எந்த இடத்துல பொசிஷனாக இருக்குது, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிற ஒரு பலன்களை டீட்டெயிலாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். 2021 நியூ இயர்க்கு உண்டான பலனையும் இது மாதிரி தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீட்டெயில் அனாலிசிஸ் 2020 டிசம்பர் மந்தோடைய பலனை நம்ம பார்ப்போம். ரிஷபம் டிசம்பர் மாதம் 2020க்குண்டான பலன்களை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ரிஷபம் இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ரிஷப ராசி, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா இந்த ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உச்சமாகிற ஒரு ராசி. இந்த மாத தொடக்கத்திலேயே உங்களுக்கு சந்திரன் அந்த இடத்துல தான் இருக்கார், உச்சமாக இருக்கார். இது வந்து உங்களுடைய மைண்ட் கிளாரிட்டி. ராகுவோட சந்திரன் இருந்தால் சில குழப்பங்கள் ஏற்படும். குழப்பம் ஏற்பட்டாலும் உச்சப்பெற்ற சந்திரன் குழப்பத்தை நீக்கும், தெளிவும் தரும். இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட் கெரியரை பற்றி பார்ப்போம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2020 டிசம்பரில் கெரியர் எப்படி இருக்குது, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது, பிஸ்னஸ் எப்படி இருக்குது, உங்களுடைய ப்ரொஃபைல் எப்படி கொண்டு போகலாம், லைஃப்பில் அடுத்த ஒரு ஸ்டெப் எடுக்கிறதுக்கு எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த ரிஷபத்தை வந்து குரு பார்வையிடுறார். ரெண்டாவது சனி வந்து இந்த ரிஷபத்துக்கு 9th இடம். இப்படி நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா அது 9th ஹவுஸ், மகர வீடு. மகரத்தில் சனி குரு வந்து கன்ஜெக்ஷனாக இருக்குது. இப்போ இதோடைய ரிசல்ட் என்ன, சனி 9th இடத்தில் 9 குடையவனாக வர்றதுனால கரியர் ஆஸ்பெக்டில் இது வந்து ஒரு ஃபார்ச்சூன் டைம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். வை வி சே ஃபார்ச்சூன் டைம், அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இந்த 9th இடத்த பாக்கியஸ்தானம்னு சொல்கிறோம். 9th இடத்துல சனி அதிபனாக இருந்து அவர் அந்த இடத்தையே ரீச் பண்ணுறதுனால உங்களுக்கு கரியரில், உங்களுடைய ப்ரொஃபைலில், உங்களுடைய ஸ்டேட்டஸில், உங்களுடைய லைஃப்பில், உங்களுடைய முயற்சியில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புன்னு வாழ்க்கையில் சொல்கிறோம் இல்லையா, அது வந்து இந்த சனி கொடுப்பார். ஸோ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பை இந்த சனி ஏற்படுத்த போகிறார். இதில் குரு பார்வை விழும்போது உங்களுக்கு கோடி நன்மை அப்படின்னு சொல்கிறோம். குரு வந்து 9th இடத்துலேருந்து நீச்ச குருவாக இருக்கிறது ரிஷபத்துக்கு இன்னொரு பெரிய அட்வான்டேஜ். இந்த குரு இந்த ரிஷபத்தை பார்க்கும்பொழுது அங்கே சந்திரன் இருக்கார் மந்தோட பிகினிங்கில், ப்ளஸ் ராகு இருந்து ராகுவை குரு பார்க்க, ராகுக்கு 9th இடத்துல சனி பொசிஷன் ஆகிருக்கு. இதெல்லாம் என்ன பலனாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய வாய்ப்பு, ரொம்ப காலமாக முயற்சி எடுத்த ஒரு புதிய வாய்ப்பு உங்களுக்கு வர்றதுக்கு கரியர் ஆஸ்பெக்டில் டெஃபினட்டாக ரொம்ப ரொம்ப ஃபேவராக இருக்குன்றத நம்ம பார்க்க முடியுது. இது கரியருக்கு, பிஸ்னஸாக இருக்கலாம், இல்லை ஒரு நியூ பிகினிங் பண்ண போகிறீங்களோ அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஹோல் மந்த் இந்த குரு சனி இங்கே தான் இருக்க போது, அதனால் நல்ல ரிசல்ட்ஸாக உங்களுக்கு கரியர் வைஸ் கொடுக்கும். இப்போ அடுத்தது நம்ம வந்து உங்களுடைய வெல்த் வைஸ் ஃபினான்ஸ், உங்களுடைய மணி வெல்த் வைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஹவுஸ் வந்து உங்களுக்கு பாக்ஸ் ஃப்ரீயாக இருக்குது ரிஷபத்துக்கு. இந்த 2nd இடம் வந்து புதனுடைய வீடு மிதுனம். இந்த மிதுனத்துக்கு அதிபன் வந்து புதன். இங்கே புதன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சிகம்ல, அதாவது ரிஷபத்துக்கு வந்து 7th இடத்துல புதன் சூரியனோட சேர்ந்துருக்கு. இது வந்து புதன் ஆதித்ய யோகம்னு சொல்கிறோம். ப்ளஸ் புதன் வந்து சூரியனோட சேர்ந்தால் சூரியன் சுகஸ்தானாதிபதி. உங்களுக்கு சூரியன் புதன் ஒன்றா சேர்ந்து ரிஷபத்தை பார்க்குறதுனால இதுக்கு என்ன பலன் உண்டாகும் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா, புதன் உங்களுக்கு ஃபினான்ஷியல் இன்கம், ஃபினான்ஷியல் சப்போர்ட், ஃபினான்ஷியல் கெயின் இதை வந்து கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். சூரியன் என்ன பண்ண போகிறாருன்னா, நீங்கள் வந்து ஒரு வெஹிக்கிள் வாங்குற ஐடியாவில் இருக்கீங்க. இது மேபி டூ வீலர் இல்லை ஒரு கார் ஏதோ ஒரு வாங்க ஐடியாவில் இருக்கீங்க. அந்த சூரியன் வந்து அதோடைய பார்வை இங்கே பதிக்கிறதுனால அந்த வாகன யோகத்தை தருவார். சரி, எவ்வளோ நாளுக்கு இந்த பலன் இருக்குன்னா, சூரியன் புதன் கிட்டத்தட்ட 15-17 தேதி உங்களுக்கு டிரான்சிட் ஆகிடும், அதாவது தனுசுக்கு வந்துடும். தனுசுங்கிறது ரிஷபத்துக்கு வந்து 8th வீடு. ஸோ விருச்சிகம்ங்கிறது 7th வீடு. இந்த விருச்சிகம்ல இருக்கிற வரைக்கும் பலன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆஃப் டிசம்பர்னு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட அந்த முதல் பாதி அப்படிங்கிறத டிசம்பரில் ஒரு வாகன யோகம், உங்களுக்கு தன வரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, திருமண பலன்கள் எப்படி இருக்குது, அது எந்த அளவுக்கு ஃபேவராக இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா. ஃபர்ஸ்ட் ஹவுஸில் ராகு, 7th வந்து கேது, இதெல்லாம் வந்து தடங்கள் ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தடங்கள் தான் உண்மையிலேயே. ராகு கேது ரிஷபத்தில் 1 & 7 இருந்தால் திருமண தடங்கல்கள், திருமண வாழ்க்கையில் வந்து தேவையில்லாத மனஸ்தாபங்கள்லாம் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் குருவுடைய பார்வை ராகு மேலே விடுறதுனால என்ன மனஸ்தாபம் வந்தாலும், என்ன தடங்கள் வந்தாலும், திருமண முயற்சிகளுக்கு ஃபைனலாக குரு 9th இடத்துல இருக்கிறதுனால பாக்கியமான குரு உங்களுக்கு என் ரிசல்ட் சுபமாக முடிச்சுடுவார். அதாவது ஒரு ஒரு சினிமாவில் கதையில் வந்து வில்லன், ஹீரோ, ஃபைட் எல்லாமே இருந்தாலும் லாஸ்ட்டில் சுபம் முடிக்கிறோம். அந்த மாதிரி இந்த குரு எவ்வளோ தடங்கள் ஏற்பட்டாலும் ரிஷபத்துக்கு என் ரிசல்ட் பாசிட்டிவாக முடிச்சு கொடுத்துருவார். இதை வந்து நீங்கள் திருமணத்துக்கு எடுத்துக்கலாம், திருமண அதாவது குடும்ப வாழ்க்கையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எஜுகேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாணவர்களை பொறுத்த வரைக்கும் புதன் சூரியன், இந்த புதன் சூரியன் சேர்க்கை வந்து புத ஆதித்ய யோகம். இந்த யோகம் வந்து உங்களுக்கு நேராகவே, அதாவது 7th இடத்துலேருந்து ஸ்ட்ரைட்டாக உங்களுக்கு வந்து ராசியை பார்க்குறதுனால தெளிவான முடிவு, ஒரு கிளியர் கட்டான டிசிஷன் எடுக்கிறது ஃபஸ்ட் ஆஃபில் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுக்கு 15th தேதியும் 17th தேதியும் புதன் சூரியன் வந்து டிரான்சிட் நடக்க போது, அந்த டிரான்சிட் நடக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் ஆஃபில் ஒரு கிளியர் கட்டாக இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் நம்மளுடைய ஃபியூச்சர் லைஃப்,
இதான் நம்மளுடைய எஜுகேஷன். இந்த ஆங்கில் நம்ம போனோம்னா நம்ம லைஃப்பில் வந்து பெரிய க்ரோத் அடைய முடியுங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். செகண்ட் ஹாஃபில் சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃப்லேயே நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கிறது நல்லது. எக்ஸாம்ஸ் எடுத்துதான் கூட இது ரொம்ப ஃபேவராக இருக்குன்றது நம்ம பார்க்க முடியுது. இப்போது இந்த எஜுகேஷனை தவிர இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் என்ன பாசிட்டிவாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய் வந்து 11th ஹவுஸில் இருக்குது. இது ரொம்ப பெரிய ஆடிட் அட்வான்டேஜ். 23rd வரைக்கும் இந்த செவ்வாய் 11th ஹவுஸில் தான் இருக்கும். 11th செவ்வாய் இருந்தால் பூமி யோகம், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற ஐடியாவில் இருக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் ஹாஃபில் நீங்கள் முடிவெடுக்கலாம். கார்த்திகை மாதம் நம்ம பார்க்குறோம். அந்த கார்த்திகை மாதத்தில் சொத்து வாங்க, வீடு வாங்க, வாகனம் வாங்க ஒரு நல்ல காலம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியுது. ப்ளஸ் வந்து உங்களுக்கு சுக்ரன் இதோடைய ஸ்டேட்டஸ் பார்த்துக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன் எடுத்துக்கிறோம். இந்த சுக்ரன் 6th வீட்டில், அதாவது இந்த ராசிக்கு 6th வீட்டில் சுக்ரன் இருக்கிறதுனால ஆறுக்குடையவன் 6th இடத்துல இருந்தால் விபரீத ராஜயோகம்னு சொல்கிறோம். விபரீத ராஜயோகம்னா என்ன? உங்களை எதிர்த்தோ இல்லை உங்களுக்கு வந்து ஒரு பொறாமை கொண்டவரோ உங்களை வந்து எதிர்த்து மோதி பேசுகிறாங்க, இல்லை உங்களை எதிர்த்து வந்து ஃபைட் பண்ணுறாங்கன்னா அது வந்து ஆரம்பத்தை வந்து விபரீதமாக இருக்கிற மாதிரி தெரியும். கடைசியாக அது நீங்கள் வின் பண்ண உடனே ராஜயோகமாக மாறும். அதுதான் உபஜயஸ்தானம். இந்த 6th வீடு உபஜயஸ்தானம்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு வந்து வெற்றி வேணும் அப்படின்னா எதிர்ப்பு வேணும், பிரச்சனை வேணும், ஒரு போட்டி வேணும், உங்களை எதிர்க்கிற ஒரு ஆள் வேணும். அந்த மாதிரி எதிர்ப்புகளாலையும் உங்களுடைய கசப்பான அனுபவங்களாலையும் ஒரு நல்ல பலனை அடைய இந்த சுக்கரன் உங்களுக்கு உதவி செய்யும். விபரீத ராஜயோகம் 11th இது இடம் மாறிடும். அந்த 10th வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த பலன் இருக்கும். அதுக்கடுத்து ஓவரால் ஸ்கோர் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ஆஸ்பெக்டில் சனி 8th விலகினது நல்ல பலன். இருந்தாலும் ராகு கேது எங்களுக்கு 1 & 7 இருக்குது. குடல் சம்மந்தப்பட்ட உங்களுக்கு வந்து உஷ்ணம் அல்லது குடல் சம்மந்தப்பட்ட சின்ன உபாதைகள் வந்து அது தானாகவே நீங்கிடும். பெருசாக அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். ஓவரால் ஸ்கோர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் 2020 டிசம்பர் மாதம் சுபமான பலன்கள் நிறைய காத்துட்ருக்கு. இப்போ நீங்கள் பார்த்தது டீட்டெயில் அனாலிசிஸ் ஒரு மாதத்துடைய அந்த கிரக பலன்கள் எப்படியெல்லாம் டிரான்ஸிட் ஆகுது, அதோடைய பலன்கள் எப்படி கொடுக்க போகுது, உங்கள் லக்னம்க்கு எப்படி வேலை செய்யும், ராசிக்கு எப்படி வேலை செய்யுன்றதை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது உங்கள் பர்சனல் சார்ட்டை நீங்கள் இதோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டராக இருக்கும். அப்போது நீங்கள் பர்சனல் ஹாரோஸ்கோப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்கேன். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதையும் தவிர அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன், ஏன்னா 2021 வரப்போகுது. ஸோ புதிய முடிவுகள் எடுக்கணும், வாழ்க்கையில் கரியரை பற்றின ஒரு டிசிஷன் எடுக்கணும், இல்லை ஃபேமிலி லைஃப், மேரேஜ் லைஃப், எஜுகேஷன், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய பேரண்ட்ஸ், உங்களுடைய ப்ராப்பர்ட்டி, ஆன்செஸ்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இல்லைனா ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குகிற ஐடியா இருக்குது, கார் வாங்குகிற ஐடியா இருக்குது. ஸோ வெஹிக்கிள்லாம் இப்போ நம்ம எடுக்கலாமா, நம்மளோட நேரம் உண்மையிலேயே 2021 பெட்டராக இருக்குமா, இல்லை வேறு ஏதாவது அதில் வந்து ஒரு இண்டிகேஷன்ஸ் இருக்கா, எதுலையாவது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுமா, இல்லை தைரியமாக ஏதாவது நம்ம ஃப்ரெண்ட் ஃபார்வர்டில் பண்ண முடியுமா, இப்படிங்கிற ப்ரிடிக்ஷன் உங்கள் ஹாரோஸ்கோப்பு, அதாவது உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்புக்கு அந்த மாதிரி ப்ரிடிக்ஷன்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் அது நியூமராலஜிக்காக, இல்லை வாஸ்து, ஆர் ஃபார் ஆஸ்ட்ராலஜி, இல்லை மேரேஜ் மேட்சிங், இல்லை உங்களோட திருமணம் பற்றின சில ரகசியங்கள் தெரியணும், ஏன்னா அதில் நிறைய இஷ்யூஸ் இருக்குது, அதை பற்றினா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது க்வெஷ்சன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய மெசேஜை ஷேர் பண்ணலாம், காலும் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்னோட நீங்கள் பேச முடியும். Thank you.